உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திக் அவர்களே, நம்முடைய வைஸ் சான்சலர் வேல்ராஜ் அவர்களே, நம்முடைய சிண்டிகேட் உறுப்பினர் பரந்தாமன் எம்எல்ஏ அவர்களே, நம்முடைய டாட் கமிஷனர் வீரராகவ ஐஏஎஸ் அவர்களே, மற்றும் அரசு நிர்வாகிகளே, அரசு ஊழியர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, இப்போ என்ன கொஸ்டின் இப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இப்போ பில்டிங்லாம் நடக்குது, சிஎம் கூப்பிட்டு திறக்கணும்னு சொல்லி சில முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்கோம். அது சம்மந்தமாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் என்னென்ன கல்வித்துறையில் என்னென்ன மாதிரி உயர்கல்வித்துறையில் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் இப்போ இவ்வளோ நேரமாக நம்முடைய கமிஷனர் உயர்கல்வி செயலாளர் மற்றும் உள்ள பெரியவர்கள் அரசு ஊழியர்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணால் அதில் சில விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டான். அதை இப்போ வந்து நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கேன். நிதி பற்றாக்குறை என்பது இந்தியாவிலே இருக்குது. அது மொத்தத்தில் பல்கலைக்கழகங்களில் சில பல்கலைக்கழகங்களில் வந்து ஃபைனான்சியல் கமிட்மெண்ட் இருக்குது, சிலதில் கொஞ்சம் எக்ஸஸ் இருக்குது. பாரதியார் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கொஞ்சம் இருக்குது. அது காலப்போக்கில் சரி செய்யப்படும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கல்வியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து உயர்கல்வி வந்து 50% மேலே நம்ம இருக்கிறோம். மற்ற இந்தியன் ஆவரேஜ் வந்து 27% இருக்குது. நம்ம வந்து உயர்கல்வியில் வந்து 50% இருக்கிறோம். நம்ம தான் நம்பர் ஒன் இந்த இந்தியாவில் நம்ம தான் முதலிடத்தில் வைக்கிறோம். சார், ஏற்கனவே இந்த சில பல்கலைக்கழகங்களில் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கிடையாது. இது சம்பந்தமாக ஆளுநர் ஒரு சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஒரு சர்ச் கமிட்டியெல்லாம் வந்து போடணும், யூஜிசி மெம்பரையும் சேர்த்து சர்ச் கமிட்டி போடணும்னு சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தில் இப்போ தேர்தல் வரப்போகுது, இப்போ வேகன்சி இருக்குது. முதலமைச்சர் வந்த உடனே பேசி ஆளுநரோடு கலந்து பேசி கோர்ட்டில் வர கேஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில், இதெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி நாங்கள் விரைவில் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்வோம். அதாவது நம்ம 3 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நம்ம ஓப்பன் அந்த பிஎட் காலேஜ், அது மாரதியார் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து வேகன்சி இருக்குது. சிலதில் பவர் இருக்குது, கலெக்டர் இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு இப்போ கவர்னருக்கு சில இதுக்கு அதிகாரம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் ஒன்று கோர்ட்டில் கேஸ், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, அது சம்மந்தமாக நம்ம முதலமைச்சரும் கவர்னரும் அங்கே கலந்து ஆலோசித்தாங்க, நானும் போயிருந்தேன். அது சம்மந்தமாக முடிவுகள் வந்து பின்னாடி எடுக்கப்படும், அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பெருசாக ஆளுநருக்கு எங்களுக்கு ஒன்றும் பிறகு, நாங்கள் அண்ணா நினைவு நாள் எங்கள் இயக்கம் தோன்றியது காரணமாக இருந்த ஒரு அண்ணா. 1949 ஒரு கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் மிட்டா மிராசில் பட்டாக்காரர்கள் பெருந்தனக்காரர்கள் ஆலய எதிர்ப்புகளை எதிர்த்து தூங்கின இயக்கம் திராவிட இயக்கம். அதனால் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணா, அவரை போட்டுக்கின்ற அந்த பிப்ரவரி நம்முடைய சமபந்தி போஜனம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம போக கலந்துக்கிற முடியல, வேணும்னு ஒன்றும் கலந்துக்கிறாமல் இல்லை. கடந்த காலங்களில் உயர்கல்வித்துறைக்கும் ஆளுநருக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்தது எல்லாருக்கும் அதெல்லாம். இப்போ அதாவது அரசுக்கு முழுமையாக அரசு வந்து எலெக்டடு, கவர்னர் செலக்டடு, நாங்கள் வந்து அவரை குறை சொல்லக்கு விரும்பலை. அவர் இப்போ 12ஆம் தேதி அசம்பிளி கூட போகுது, அவர் வந்து உரையாற்ற போகிறாரு, கூப்பிட்ருக்கான். முறைப்படியாக எங்களை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே முறையாக நடந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி விவரங்கள் இருந்தால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவோம், அவர் வந்து பதில் சொல்லுவார். அது அங்கே கவியன் மேட்ரு இந்த சுப்ரீம் கோர்ட், அவ்வளோதான். நாங்கள் உயர்கல்வித்துறை சார்ந்து கவர்னர் வந்து பல விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காரு, குவாலிட்டி இல்லை, சரியாக வந்து வேகன்சி நிறைய கேளுங்க, ஃபைனான்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கத்தக்கன தான் வேகன்சி எல்லாம் ஃபில்அப் பண்ண முடியும். இப்போ 4000 பேர் இப்போ டிஆர்பியில் போடுறதா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது பல வருஷமாக வந்து ப்ரீவியஸ் அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்போ உங்களுக்கு எல்லா துறைகள்லையும் கொஞ்சம் வேகன்சி இருக்க தான் செய்யுது, அதில் நிரப்ப வேண்டிய கடமை இருக்குது. ஃபைனான்சியல் பொசிஷனையும் பார்த்துக்கணும். 74% சம்பளம் கொடுக்குறோம் அரசு ஊழியர்களுக்கு. அப்புறம் அரசு எவ்வளோ பெரிய அவர் நமக்கு பேரிடர் மற்ற பல்வேறு சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் இருக்க டிஃபிகல்ட் இருக்க தான் செய்யுது. நீங்கள் வர்ற அகடமிக் இயரில் 24 ஆமாம்
இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. காலேஜை பார்க்க வேண்டியது எங்கள் பொறுப்பு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் அதாவது கோர்ட்டில் இருக்க விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இன்வெஸ்டிகேஷனில் ஒரு கவர்மெண்ட்டே ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு பண்ணி அது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, கோர்ட்டு அவங்க சாரி விசாரணை உண்டு. அதில் எல்லாம் நம்ம போய் உள்ளே போய் பேசக்கூடாது. இன் மேட்டர் இன் சப்ஜுடிஸ். அதாவது சில கல்லூரிகள் மூடணும்னு கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மோசமான சூழ்நிலை ஒன்றும் பெருசாக நிலவில். சில காலேஜஸ் வந்து நடத்த முடியல, அது உண்மைதான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு எங்கள்கிட்ட வந்து ஒரு 6-7 வந்திருக்கு, இன்னும் சொச்சம் வரும், வந்துக்கிட்டே இருக்க. கவர்மெண்ட்டில் வந்திருக்கிறது நாங்கள் உடனே உடனே அப்போ அப்ரூவல் கொடுத்துட்றோம், உடனே மூடி கொடுத்துட்றோம். அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ வரும்? அவங்க 25 ரொம்ப மோசமாக தண்ணி கொடுத்து 25 காலேஜோ இப்போது சிண்டிகேட்டில் வச்சுட்டு அதை சிண்டிகேட்டில் வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருக்காங்க, பிசி இருக்காரு முடிவு பண்ணுவாங்க. அந்த 25 மெம்பர்ஸ் 25 காலேஜஸ் மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. பிடபிள்யூடி பார்த்துருக்கேன், ஐவிஎஸ் பார்த்துருக்கேன், இபி பார்த்துருக்கேன், டிரான்ஸ்போர்ட் பார்த்துருக்கேன். எது கொடுத்தாலும் நம்ம சிறப்பாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. முதலமைச்சருக்கு விசுவாசமாக அவர் கொடுக்குறாரு, இப்போ இதை பாருங்கன்னு அதை நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அவ்வளோ வித்தியாசமான இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. கவர்னர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, என்ன அரசுக்கு? அவர் வேலையை பார்க்குறாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அவர் நல்ல கருத்துக்களை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிற தயாராக இருக்கோம். அரசியல் ரீதியாக உள்ள கருத்துக்கள் தவிர இப்போ நிர்வாக ரீதியாக உள்ள கருத்துக்களை அவர் சொல்லும்போது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லை இல்லை, பொதுவாக சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, சிஎம் பார்த்தாரு, அதோடு இருக்குது. இப்போ மேட்ரு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அதனால் அது கேஸ் முடிஞ்ச உடனே வர்றோம். அதுக்கடையில் நாம் அவர் ரொட்டீனாக தான் இருக்கார். அவர் இப்போ 12ஆம் தேதி போய் அவர் சபாநாயகர் போய் அவர் இப்போ நேரடியாக கூப்பிட்டாரு, வரம் சொல்லியிருக்காரு அசம்பிளிக்கு. அதுக்கடையில் டெல்லி போயிருக்காரு, அது வேறு ரொட்டீனாக நடக்குது. அது கவர்மெண்ட்டு அதாவது அதில் இப் தெர் இஸ் ரிப்பக்னன்சி பிட்வீன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அது வந்து எஜுகேஷன் பாலிசியில் ஒன்று வந்து நேஷ்னல் பாலிசி, இன்னொன்று வந்து ஸ்டேட் பாலிசி. இதில் வித்தியாசம் வந்தால் அதில் பின்னாடி அவங்க கருத்து அவங்க சொல்கிறாங்க, நம்ம கருத்தை நம்ம சொல்கிறோம், அது முடிவு பின்னாடி. இது தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் பெரிய இதற்காரு. நியாயமான அதுகளை அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோ. என்ன அதாவது எங்கே நல்ல விஷயம் இருந்தாலும் ஏற்றுக்கிற வேண்டியதானே, அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு சிஎம் வந்து இப்போ வேலை வாய்ப்பு அதுக்காக தான் வெளிநாடு போயிருக்காரு, முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு. அதில் வேலை வாய்ப்பு நிறைய இளைஞர்கள் கிடைக்கும். அது போக வந்தோடனே இப்போ முருகேசன் ஜட்ஜு அவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, அவர் நமக்கு நேரடியாக தெரிஞ்சவர் தான். அவர் ஸ்டேட் பாலிசி எஜுகேஷனை பற்றி கொடுக்குறாரு. ரிப்போர்ட் வாங்கினோடனே ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி முடிவெடுக்கப்படும். முதலமைச்சருடைய தலைமை வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக. அவர் எலெக்ஷன் வரப்போகுது, சிஎம் வந்தோடனே நாளை கழிச்சு வருவார். வந்தவர் முடிவு பண்ணோன்னே அவர் வந்து ஒன்றும் முடிவு பண்ணுவோம். நாங்கள் இப்போ ஒன்றும் எந்த எதுவுமே டிலே இருக்காதுங்க. நம்ம முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் வந்து இரவு பகலாக உழைக்கக்கூடியவர், அதனால் டிலேயே இருக்காது. அதனால் வந்து வி வில் டெஃபினெட்லி டிசைட் ஆல் த மேட்டர்ஸ். வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து இதே பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக பதவியேற்றப்ப கடுமையான எதிர்ப்பு வந்தது. இப்போ அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது. இங்கே இப்போ உங்களுடைய இந்த ரிமைனிங் பீரியடில் துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், அதர் ஸ்டேட்காரங்க வரமாட்டாங்கன்றது என்ஷூர் ஆகுது. கவர்னரே வித்ரா பண்ணியிருக்காரு 4th மெம்பரை. இதில் தமிழ்நாட்டுக்காரர்கள் அது கொடுக்கலாம், கொடுப்பது தவறில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்வது என்பது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வரணுங்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில் நம்முடைய கடமை அது. தமிழகத்தை சேர்ந்தவர்கள்
என்ன என்ன சொல்லணும் நிதிநிலை அறிக்கை அதிகமான நிதி கேக்குறீங்க, இருக்கிற நிதிய பங்கு வைக்க கூடியது ஒரு அரசு, அதனுடைய முறைப்படி அதனுடைய பங்கு சரியா இருக்கும், அதனுடைய மாற்றம் இருக்காது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.